Hello everyone, HTML table na enna adu edukaga namakku use aagudhu okay na so appadi use pandradunala namakku enna maathiriyana benefits irukku okay la enna enna situation ku indha HTML table use pananum enna situation ku indha HTML table use panakoodadhu abingiradha pathi dhaan indha video la nama paakaporum so skip panama kadaisi varum video paarenga எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குறிப்பாக வந்து இது பிகினர்ஸ் HTML லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த CSS லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ அப்படின்னு பார்த்துருவோம். ஆக்சுவலி HTML அதாவது ஒரு டேபிள் அப்படிங்கிறது வந்து எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ஏன் வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரே மாதிரியான டேட்டா வந்து ரிப்பீட்டடாக வருது ஓகேங்களா. அதாவது டேட்டா வேறு மாதிரி இருக்கும், ஆனால் வரக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே ஒரே டைப் ஆஃப் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே வந்து ஒரு பர்சனல் டேட்டா வந்து ஒரு 4 பர்சன்ஸ்க்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே டம்மி டேட்டாஸ் தான் ஓகே. ஸோ நேம் நேம்ன்றது பாருங்கள், 4 பேருக்கும் நேம் தான் ஓகே. ஏஜ் இங்கே 4 பேருக்கும் ஏஜ் தான். மொபைல் ஓகே, இமெயில், ஜெண்டர், ஸோ இது எல்லாமே 4 பேருக்கும் சேம், அதாவது டைப் ஆஃப் டேட்டா சேம், ஆனால் இதில் உள்ள இருக்கிற டேட்டா மட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து மேல்னு இருக்குது, செகண்ட் பர்சன் ஃபீமேல்னு இருக்குது ஓகேங்களா. ஆனால் நான் கெட் பண்ண டேட்டாஸ் எல்லாமே பர்சனல் டேட்டா ஓகேங்களா. ஸோ ஒரே மாதிரியான டேட்டா தான் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்குது ஓகே. ஸோ இந்த டேட்டாஸை வந்து நார்மலாக இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ திடீர்னு வந்து ஒரு பர்சனோட டேட்டா நான் சர்ச் பண்ணணும் இல்லை தேடி எடுக்கணும் அப்படின்னா இதில் ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து அதை சர்ச் பண்ணி எடுக்கிறது ஓகேங்களா. ஸோ இங்கே 4 பர்சன் கொடுத்ததுனால வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியுது ஓகேவா. அது இல்லாமல் இது தேவையில்லாமல் நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்குது ஓகேங்களா. ஒரு இதுவே வந்து ஒரு 500 பர்சனுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா, அதுலேருந்து ஒருத்தரை தேடி ஒரு பர்டிகுலர் பர்சனை தேடி எடுக்கணுன்றது ரொம்ப கஷ்டம், ஃபைண்ட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா. அது இல்லாமல் இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதும் கஷ்டமான விஷயம். ஸோ இது அப்படியே HTML டேபிளில் மாற்றிட்டோம் அப்படின்னா, அது என்ன சொல்கிறது, ஒரு டேட்டா வந்து ஃபைண்ட் பண்ணுறதும் அது ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை எப்படி வந்து HTML டேபிளில் கொண்டு வர்றது அப்படி அதை பற்றி தான் இப்போது இந்த HTML டேபிளில் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ நார்மலாக ஒரு HTML டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, டேபிள் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது ஓகேங்களா. இந்த டேபிள்ன்ற டேக் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஓகே, கண்டிப்பாக ஓப்பன் க்ளோஸ் பண்ணணும் ஓகேங்களா. அடுத்து ஒரு டேபிள்னு வந்தாலே முதல்ல கண்டிப்பாக ஹெட்டிங், டேபிளுக்கு ஹெட்டிங் இருக்கணும் ஓகேங்களா. உங்களுக்கு ஹெட்டிங் தேவையில்லைன்னா நீங்கள் ஹெட்டிங் ஸ்கிப் பண்ணிடலாம், ஆனால் கண்டிப்பாக டேபிளுக்கு ஹெட்டிங் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஹெட்டிங்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெட்டிங் எதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா, இதுதான் எது வந்து காமனாக இந்த 4 பேருக்கும் எது காமனாக இருக்கோ அதுதான் ஹெட்டிங்காக வைக்கணும் பார்த்திங்கன்னா. இந்த நேம், ஏஜ், மொபைல், இமெயில், ஜெண்டர், இது எல்லாமே இந்த 4 பேருக்கும் காமனாக இருக்குது. ஸோ அப்போ இதுதான் ஹெட்டிங் நமக்கு ஓகேங்களா. ஸோ அப்போது ஹெட்டிங் எப்படி இங்கே இதில் செட் பண்ணணும் அப்படின்னா, டி ஹெட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஸோ டி ஹெட்னா டேபிளோட ஹெட்டிங்னு அர்த்தம். இந்த டேபிள் ஹெட்டிங்க்கு வந்து கொடுத்துட்டு இதில் ரோ ஓகேங்களா, டிஆர் அப்படின்னா டேபிளோட ரோன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ ஹெட்டிங்குக்குள்ளே நமக்கு வந்து ஒரு ரோ போட போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த ரோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம எத்தனை ஹெட்டிங் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துடணும். எத்தனை ஹெட்டிங்னா 1, 2, 3, 4, 5 ஃபைவ் ஹெட்டிங்ஸ் கொடுக்க போகிறோம். அந்த 5 ஹெட்டிங்ஸ் தான் வந்து டிஹெச் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா. டிஹெச் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு காலம், அதாவது ஒரு காலமில் இருக்கக்கூடிய ஹெட்டிங். இப்போ நமக்கு எத்தனை காலம் இருக்குது, 5 இருக்குது ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5. ஸோ அந்த 5 ஹெட்டிங்ஸ் தான் இந்த இது 1, 2, 3, 4, 5 ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த 5 ஹெட்டிங் வந்து நாம் இங்கே செட் பண்ணணும் ஓகேங்களா. முதல்ல வந்து நேம், நேம்
அடுத்து வந்து ஏஜ், அடுத்து வந்து மொபைல், அடுத்து வந்து இமெயில், அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர். ஓகே, செட் பண்ணியாச்சு. ஸோ ஹெட்டிங் செட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ ஹெட்டிங் எப்போவுமே டி ஹெட் அப்படிங்கிறதுக்குள்ள தான் வரணும், அதுவும் ஒரு ரோ. ஓகேங்களா, ஹெட்டிங்கே நீங்கள் ரெண்டு ரோ கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட சம்டைம்ஸ் வரும், ஹெட்டிங்கே ரெண்டு ரோ கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா, ஸோ ஏன் அப்படின்னா ஒரு சில பர்பஸ்க்கு வந்து ஃபஸ்ட் ரோவில் ஹெட்டிங் வந்து கம்மியாக இருக்கும், செகண்ட் ரோவில் வந்து ஹெட்டிங் வந்து கொஞ்சம் அது ஸ்பில் பண்ணி ஸ்பில் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த இதுக்கு வந்து ஒரு ரோலே வந்து ஹெட்டிங் போதும். ஓகேங்களா, இது வேணாம். ஸோ ஹெட்டிங் எப்போவுமே டி ஹெட் அப்படிங்கிற அதுக்குள்ளே தான் வரணும், அதுலேயும் டி அண்ட் டேபிள் ரோ, அதுக்குள்ளே டிஹெச். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஹெட்டிங் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ வரைக்கும் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா நேம், ஏஜ், மொபைல், இமெயில் அண்ட் ஜெண்டர் எல்லாம் கொடுத்துருக்கோமா? ஓகே, அடுத்து பாருங்கள். இப்போ வந்து அதுக்கான டேட்டா செட் பண்ண போகிறோம். ஸோ நேமுக்கு என்ன வேல்யூ இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பர்சனோட நேம், அடுத்து ஏஜ், ஓகேவா, அடுத்து மொபைல் நம்பர், இந்த வேல்யூவை தான் நம்ம செட் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஒவ்வொரு ரோவில் செட் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு பர்சனோட வேல்யூ மொத்தமாக ஒரு ரோ. ஸோ இப்போ வந்து அதை எதுக்குள்ளே போடணும் அப்படின்னா டி பாடி அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய டேட்டாஸ் எப்போவுமே டி பாடிக்குள்ளே தான் வரணும், ஹெட்டிங் எப்போவுமே டி ஹெட்டுக்குள்ளே தான் வரணும். ஆனால் அது அந்த ஹெட்டிங்கான வேல்யூஸ் எல்லாமே டி பாடி அப்படிங்கிற இந்த டேக்குள்ளே தான் வரணும். ஓகேங்களா, அதுக்குள்ளே ஒரு ஒரு பர்சனோட டேட்டாவும் ஒரு ஒரு ரோவில் வரணும். ஓகேங்களா, அதனால் இதுக்குள்ளே ஒரு ரோ க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ரோ க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து எத்தனை, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எத்தனை ஹெட்டிங் இருக்கோ, ஓகே, ஸோ அத்தனை காலம் நம்ம போடணும். ஓகேங்களா, ஒரு ரோக்குள்ளே எத்தனை காலம் வேணுன்றது இந்த ஹெட்டிங் எத்தனை இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எப்படின்னா டிஹெச் போடக்கூடாது, டிடி தான் கொடுக்கணும். ஓகே, டேட்டா. ஓகேங்களா, இது வந்து ஹெட்டிங், டேபிளோட ஹெட்டிங்கு, இது வந்து டேபிளோட டேட்டா, ஒரு ஒரு காலமுக்கான ஹெட்டிங்கு, அந்த காலமுக்கான டேட்டா இது, அதனால தான் டி. ஓகேங்களா, எத்தனை வரணும் அப்படின்னா அஞ்சு வரணும். ஓகேங்களா, ஸோ நேம், ஓகேங்களா, இந்த நேம் அப்படியே எடுத்துக்கோங்க. அடுத்து ஏஜ், அடுத்து மொபைல், அடுத்து போட்டுருங்க, ஓகே. ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து முடிஞ்சிச்சு, இது வந்து ஒரு ரோ. இப்போ பாருங்கள், சேவ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்களா, ஸோ நேமுக்கு நேராக நேம் வந்துடுச்சு, ஏஜுக்கு நேராக அதோடய ஏஜ், ஓகே, மொபைல், ஓகேங்களா, இமெயிலுக்கு நேராக இமெயில், ஜெண்டருக்கு நேராக அதோடய வேல்யூ, ஜெண்டர்னு வந்துருக்கு, மேல் அப்படிங்கிறது வந்துருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு பர்சன் ஆட் பண்ணிட்டோம், ரெண்டாவது பர்சன் ஆட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி அடுத்த ரோ போகணும் நீங்கள். ஓகே, ரோ போயிட்டோம், அதுக்குள்ளே எத்தனை காலம் வேணும் அதுதான் டிடி. ஓகே, ஸோ முதல் காலம், ரெண்டாவது காலம், மூணாவது காலம், நாலு, அஞ்சு. ஓகேங்களா, இப்போ செகண்ட் பர்சன் வந்து ஆட் பண்ணுங்கள், ஓகேவா, ஓகே. ஸோ செகண்ட் பர்சன் தான் ஆட் பண்ணியாச்சு, இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஓகே, செகண்ட் பர்சன் தான் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து தேர்ட் பர்சன், ஓகேங்களா, ஸோ நான் தேர்ட் பர்சன் தான் ஆட் பண்ணிடுறேன்.
ஓகேங்க சோ थर्ड पर्सन தான் ஆட் பண்ணியாச்சு ஓகே थर्ड पर्सन தான் வந்தாச்சு ஓகே फोर्थ पर्सन வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் சோ थर्ड थ्री வரைக்கும் போதும் சோ फोर्थ पर्सन இதே மாதிரி தான் நீங்க ஆட் பண்ணனும் சோ நீங்க ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி டம்மி டேட்டாஸ் போட்டு நீங்க ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா சோ இது வந்து ஒரு நாலு டேட்டாஸ் கொடுத்து நம்ம போட்டுறோம் இதா வந்து HTML டேபிள் ஓகேங்களா सो टेबल नाम सुना टेबल मादे अब नहीं कल ओके अब नमक वो टेबिन और बार्डर अंतमी तम पातर ओके टेबिन बार्डर अभी वो टेबिवे नम्बर कंसिडर पड़ो ओकेवा टेबल्क बार्डर इले ओकेवा बार्डर एपी को अच्छी तकपर ओके सो एपे टेबल पता इतर क्लास नेम सेट पड़को ओके क्लास अट्ठे इत वर्सन अब पर्सन अभी टेबल टेबलो क्लास नेम ओकेवा अब ना टेबि कामन वो स्टल सेट पड़े अब HTML पेज को लेबिदावश्यम कैबल वा ओके ना और टेब इत टेबल टेग वे ना स्टल सेट पड़ेना एल टेबिमें स्टल अप्ले आकेवा ना और टेबल्क वे मेरी स्टल वेणून नो टेबल्क वे मेरी स्टल वेणून ना इं टेबल टेग वे ना सेट पड़ेना एल टेबल्क वरें स्टल अप्ले आगे माती माती अप्ले आगा ओके और क्लास नेम कुटो अब नेम नम्बर वे सेट पड़ोना इत नेम टेबलो अंत टेबल् मतलब अप्ले आगे मत टेबल् अप्ले आगा ओके ओके स्टल अप्ले पड़ो अब स्टल टैग ओपन पड़को ओके वो क्लास नेम डाट पर्सन्स अब ओके ब्रैकेट ओपन एंड क्लोज ओके नार्मल और टेबल को डिफॉल्ट बॉर्डर अब एट्रिब्यूट कुछ अब क्लास इलाम ओके जस्ट नार्मल बॉर्डर अब आट्रिब्यूट इतनी उ बार्डर वो पता बार्डर वह आना इतर अट्राक्टिव बार्डर सो ऐसा एलिए डबल डबल लाइन वह ओके एपी रिमूव पड़े अब अदक नाम इतल के नाम पड़ो ओके बार्डर वन तूक ओके सो पर्सन टेबल ओके टेबि ना अप्ले पड़कूं टीहचि नाम वो अप्ले पड़पो ओके पर्सन अभी टेबि मीन पड़े अर्थम ओके टेबल् बार्डर कुछ बार्डर वन टी एक्स सालिड ओके ग्रे कलर को वो अप्ले पड़ना फर्स्ट अब बार्डर वो एव्लो तिक्न वरण अभी वन पी एक्स ओके सालिड अभी अडरो टाइप ओके डाट डाटा वर्णुम इतना ईफन ईफन वर्णुम इतना सालिडा वर्णुम अभी टाइप इत वो इन कलर वरण अभी ओके इतना पड़ी पर्सनस इत वो वह टेबले मतम मीन पड़े ओके अकूड़े रोवयो टी हेटो टी हचो टीडियो ये मीन पड़ल ओके पापो पता टेबल्क मत बार्डर अप्ले आके अना टेबल को पता इवेमें और सेल इधर सेल ओके इधर सेल इधर सेल ओकेवा सो इत सेल इत वो टी हचल इतडल ओके टी हचल डार्क हेटिंग ओके टीडल
border apply பண்ண வேண்டியது டேபிளுக்கு அப்ளை பண்ணியாச்சு th க்கும் td க்கும் தான் நம்ம border apply பண்ணனும் ஓகேங்களா சரி இப்போ அந்த th உம் td உம் எதுக்குள்ள இருக்கு அப்படிን பார்த்தா இந்த persons அப்படிங்கற இந்த கிளாஸ் நேம் இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள தான் இந்த th இருக்கு ஓகே சோ அதே மாதிரி இந்த persons அப்படிங்கற அதுக்குள்ள தான் இந்த td உம் இருக்கு அதனால என்ன பண்ணனும் அப்படினா கமா போட்டு dot persons ஸ்பேஸ் விட்டு th அப்படினு கொடுத்தோம்னா இது இதுக்கு என்ன மீனிங் அப்படினா இந்த persons-ன்ற கிளாஸ்க்குள்ள th அப்படினு அர்த்தம் ஓகேவா கண்டிப்பா ஸ்பேஸ் இருக்கணும் அப்பதான் வந்து அதுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம் சைல்ட் ஓகே அடுத்து ஆமா இது th க்கும் இதே border தான் வேணும் அப்படினு அர்த்தம் ஓகேங்களா இப்போ வரைக்கும் என்ன நடந்துருக்குன்னு பாப்போம் பாத்தீங்கன்னா டேபிள்க்கு இது ஃபுல்லாவே ஓகே இது வந்து ஹெட்டிங் ஓகேவா இது ரெண்டுக்குமே இந்த ஒரே border தான் வேணும் அப்படினா இங்க கமா போட்டிங்க அப்படினா இதுக்கும் இதுக்கும் ஒரே border அப்ளை ஆகும் இப்போ பாருங்க சோ மேல இருக்குிறதுக்கு ஹெட்டிங் மட்டும் அப்ளை ஆயிடுச்சு அடுத்து td க்கு வேணும் இல்லீங்களா அதனால கமா dot persons கொடுத்து td ஓகே இப்போ வந்து இதுக்கு அப்ளை ஆயிடுச்சு இப்போ இதுக்கு அப்ளை ஆகும் ஓகேங்களா இப்போ பாருங்க சோ அதுக்கும் அப்ளை ஆயிடுச்சு இங்க இருக்கிற எல்லா td க்கும் அப்ளை ஆயிடுச்சு ஓகேவா சோ ஒரே border தான் ஒரே border தான் எல்லாத்துக்கும் அப்ளை ஆயிருக்கு அப்படி பார்த்தோம்னா இப்போ பாத்தீங்கன்னா டபுள் டபுள் லைன் வந்துருச்சு ஓகேங்களா சோ முன்னாடி நான் வந்து border 1 அப்படினு இங்க ஒரு போட்டிருந்தேன் பாத்தீங்களா அட்ரிபியூட் யூஸ் பண்ணி அதுவும் இதே ரிசல்ட் தான் கொடுத்துச்சு இப்போ இப்படி போட்டிருந்தோம் இதே ரிசல்ட் தான் கொடுக்குது அப்புறம் என்ன டிஃபரன்ஸ் ஏன் வந்து நாம இது யூஸ் பண்ணனும் ஓகேங்களா இப்போ எப்படி வந்து இங்க வந்து border 1 னு கொடுத்தோம் அப்படி கொடுத்தோம்னா அந்த டபுள் வந்து டபுள் டபுளா இருக்கக்கூடிய இந்த ரோ அந்த border வந்து ரிமூவ் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக நாம இந்த ஃபார்மட்க்கு வந்திருக்கோம் இங்க எப்படி வந்து border ரிமூவ் பண்றது டபுள் border எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறது இந்த லைன் அப்படினா border கொலாப்ஸ் அப்படினு ஒன்னு இருக்கு ஓகேங்களா சோ இந்த border collapseங்கறத தான் வந்து border வந்து டபுள் டபுளா இருக்க border வந்து ரிமூவ் பண்ணோம் சோ border collapse வந்து collapse அப்படின ஒரு வேல்யூ கொடுக்கணும் ஓகே சோ இந்த எதுக்கு வந்து இந்த border collapse அப்படினு கொடுத்துட்டீங்க அப்படினா பாருங்க இந்த டபுள் லைன்ஸ் எல்லாமே ஓகே சோ சிங்கிள் லைனா மாறிடுச்சு ஓகேங்களா சரி இப்போ வந்து என்னன்னா எல்லாமே border ஒட்டிட்டே இருக்கு ஓகேவா டேட்டாஸ் எல்லாமே border ஒட்டிட்டே இருக்கு அப்படினா இதுக்கு வந்து நீங்க பேடிங் அப்படிங்கறது செட் பண்ணீங்க அப்படினா பேடிங் வந்து ஒரு 5px 5 பிக்சல் நீங்க செட் பண்ணீங்க அப்படினா சோ உங்களுக்கு வந்து இங்க இருக்குற ஒவ்வொரு செல்லுக்கும் ஓகே 5 பிக்சல்ஸ் பேடிங் போடும் அதாவது இந்த border ஒட்டி ஓகேங்களா அதாவது லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் எல்லாத்துக்குமே border ஒட்டி 5 பிக்சல்ஸ்க்கு எவ்வளவு ஸ்பேஸ் வருமோ அவ்வளவு ஸ்பேஸ் வந்து அது எடுத்துக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்க ஓகே சோ ஸ்பேஸ் எடுத்துச்சு பாத்தீங்களா சோ இப்போ வந்து நமக்கு இது வந்து ஒரு டேபிளா அழகா தெரியுது ஓகேங்களா இதுல வந்து ஒரு HTML டேபிள் ஒரு டேபிள் ஃபார்மட்ல கொடுக்கிறது ஈஸியா தெரியுது சோ இப்படி காட்டுறது ஈஸியா நாம ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு நேம்னா ஈஸியா நேம்ல மட்டும் தேடினாலே போதும் ஒருத்தரோட நேம் ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் ஓகேங்களா அதே மாதிரி மொபைல் நம்பரும் இதுல தேடினாலே போதும் மொபைல் நம்பர் கண்டுபிடிச்சிரலாம் இமெயில் ஓகேங்களா ஆனா இந்த மாதிரி ஃபார்மட்ல டேட்டாஸ் கொடுத்தோம் அப்படினா ஒருத்தர தேடுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஓகேங்களா சோ இப்படி இருக்குிறதுக்கும் இது பாத்தீங்க எவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சு ஆனா இது எவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துருக்கு பாருங்க அதே டேட்டாவை தான் இங்க காட்டுறோம் ஓகே இந்த டேட்டா பார்க்கிறதுக்கும் இந்த டேட்டா பார்க்கிறதுக்கும் இது வந்து ஈஸியா நமக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு ஓகேங்களா சரி இப்போ வந்து இந்த ஹெட்டிங் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் நான் வேற மாதிரி அப்ளை பண்ணனும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கணும் அப்படினா இப்போ பாருங்க நம்ம ஹெட்டிங் மட்டும் தான் அப்ளை பண்ண போறோம் ஓகேவா சோ அப்போ இந்த TH னு வருது பாத்தீங்களா அதுதான் ஹெட்டிங் ஓகேங்களா அதனால டாட் பர்சன்ஸ் இதுக்குள்ள தான் அந்த TH இருக்கு சோ மறக்காம எப்பவுமே அந்த கிளாஸ் நேம் மறக்காம வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன் அப்படினா நீங்க ஜெனரலா இந்த TH அப்படினு போட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படினா
போட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டேபிளுக்கு டிஹெச் இருக்கும். இந்த கலர் நாம என்ன பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்றோமோ பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ லைட் கிரே கொடுங்க. கலர் ட்ரிபிள் எஃப் கொடுத்தீங்க அப்படின்னா ஒயிட் அப்படின்னு அர்த்தம். இது வந்து கலர் கோட். ஓகே, இப்படி கொடுத்துறோம். இப்படி கொடுத்தோன்னா ஸோ இப்போ எனக்கு அப்ளை ஆகும், பாருங்க அப்ளை ஆயிடுச்சு. ஆனால் ஏன் அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, இந்த டிஹெச்ங்கிறது வந்து இப்போ இந்த டேபிள் இருக்கு வந்துருச்சு. இது இல்லாமல் வேறு ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதில் வேறு ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளுக்கு எனக்கு ஹெட்டிங்கே வேண்டாம். காப்பி பண்ணி இன்னொன்று போடுறேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஓகே, இது வந்து நேமே வேறு, அதாவது இது எதுவுமே இல்லை. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இந்த டேபிளுக்கு எனக்கு இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆயிருக்கு. ஓகே, ஸோ எனக்கு அப்ளை ஆகக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்கு தான் என்னென்னா இங்கே இந்த இடத்துல வந்து இந்த கிளாஸ் நேம் மென்ஷன் பண்ண சொல்கிறது. ஓகேங்களா, எந்த கிளாஸ்க்குள்ளே அது இந்த டிஹெச் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஸோ நமக்கு இதுக்கு அப்ளை ஆகலை, இதுக்கு மட்டும் தான் அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா, ஈவன் இந்த பார்டர் கூட வந்து இது எதுக்குமே அப்ளை ஆகலை. ஏன் அப்படின்னா நம்ம தான் வந்து இந்த கிளாஸ் நேமில் இந்த கிளாஸ் நேம் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டேபிளுக்கு மாத்திரம் ஹெட்டிங்க்கும் டிடிக்கும் அப்ளை ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த செகண்டாக இருக்கிறத நான் எடுத்துறேன், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா, ஸோ நேம், ஏஜ், மொபைல், இமெயில், ஜெண்டர் அதெல்லாம் வந்துருச்சு. அடுத்து வந்து இப்போ பாருங்கள் இதுலேயே வந்து இந்த ரோஸ் வந்து டம்மி ரோஸ் நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக க்ரியேட் பண்ணுறேன், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ நான் சும்மா டம்மியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி, இப்போ வந்து என்னென்னா இந்த கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக்ரவுண்ட் கலர் ஃபுல்லாகவே ஒயிட்டாகவே இருக்குது. ஓகே, ஸோ ஒயிட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியல. இதை கொஞ்சம் இன்னும் அட்ராக்டிவாக பண்ணணும் அப்படின்னா ஸோ ஆல்டர்னேட்டிவ் ரோஸ் வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆல்டர்னேட்டிவ் ரோஸ் எப்படி வந்து பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, ரோ தானே, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. ஸோ ரோ அந்த ரோவில் இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் பாருங்கள், ஸோ டாட் தௌசண்ட்ஸ் இதுக்குள்ளே ரோ. ஓகே, ரோ வந்து nth child அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஆட் ஈவன் அப்படின்னு கொடுங்க. ஆட் மீன்ஸ் ஆட் நம்பர் ஆஃப் ரோஸ், ஈவன் மீன்ஸ் ஈவன் நம்பர் ஆஃப் ரோஸ். ஓகேங்களா, இப்போ வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுறேன், லைட் ப்ளூ கலர் கொடுப்போம். ஓகே, ஸோ இது இதோட மீனிங் என்னென்னு சொல்லிடுறோம் பாருங்கள், அதாவது பர்சன்ஸ் அப்படிங்கிற இந்த டேபிளுக்குள்ள டிஆர் ரோ. ஓகேங்களா, எல்லா ரோவும் மீன் பண்ணதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இதுவும் ஒரு ரோ தான், இதுவும் ஒரு ரோ தான். ஓகேவா, ஸோ எல்லாரோவும் மீன் பண்ணுது, அதில் ஆட் ஈவன் ஆட் ஈவன் பிரிக்கணும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா மொத்த ரோ, இது ரெண்டாவது ரோ. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர். இது பார்த்திங்கன்னா த்ரீ, திருப்பி ஆட் நம்பர், இது ஃபோர், அகைன் ஈவன் நம்பர். ஸோ இந்த மாதிரி ஆட் ஈவன் ஆட் ஈவன் பிரிக்கும். அந்த மாதிரி ஈவனில் வர்றதுக்கு மாத்திரம், ஈவன் நம்பராக வரக்கூடிய அந்த ரோக்கு மாத்திரம் நான் பேக்ரவுண்ட் கலர் என்ன செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் இது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள். ஓகேவா, ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் ரோஸ் மொத்தம் என்ன நமக்கு செட் ஆகிருக்கு பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் ரோ. ஓகேங்களா, இது வந்து செகண்ட் ரோ, இப்போ இது ஈவன் நம்பர், அதனால பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூவில் செட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ராக்டிவாக எப்படி வேணாலும் டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து முன்னாடி பார்த்ததுக்கும் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் டேபிளை வந்து
டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்டர் அப்ளை பண்ணணும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆல்டர்னேட்டிவாக அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நீங்களும் வந்து புதுசாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏதாவது ஒரு கான்செப்ட் நீங்களும் ஒரு ஓன் கான்செப்ட்க்கு எடுத்துக்கோங்க. நீங்களும் ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உண்மையிலே இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு 5 காலம் தான் வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ பெரிய காலம்னா வச்சுக்கலாம், அதாவது எத்தனை காலம்ஸ்னால் வச்சுக்கலாம், எத்தனை ரோஸ் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னும் இந்த டேபிள்லேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் எ கிரேட் டைம்.